இங்க பாத்தீங்கன்னா மோட்டு பத்லோ அப்புறம் அவங்க டீமுக்கு நடுவில் ஒரு ரேம்ப் ரேஸ் நடக்க போகுது. ஸோ என்ன ரேஸ் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி காட்டுற அந்த ரேம்பை, இந்த ரேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு ஆள் தனித்தனி கார் எடுத்துட்டு போய் உருண்டு பிறண்டு யார் போய் ஃபினிஷிங் லைன்ல விழுகிறாங்களோ அவங்க வின்னு, அப்படி பாதிலேயே கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தோத்துருவாங்க. இதுதான் போட்டி. ஃபர்ஸ்ட் யார் போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சிங்கம் சார் போயிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே சிங்கம் சார் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஓகே, சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே குட்டியான காராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஐயோயோ, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோனையும் உருண்டு பிறண்டு போயிட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக போயிடுவாரான்னு தெரியலை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்படும் இந்த ரேம்பில். ஐயோ, ஃபுட்பால்லாம் வந்து நம்ம சிங்கம் சார் அடிக்குது. ஸோ ஃபேன் ஒரு பக்கம் அடிக்குது, பட் இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம சிங்கம் சார் போயிட்டுருக்காரு. வின் பண்ணுவாரா? ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா சின்ன கேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போயிட்டுருக்காரு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கேப்பில் கீழே உழுது தோத்துருவாங்க. ஸோ பார்க்கலாம் சிங்கம் சார் வந்து கடைசி வரப்போகிறாரா இல்லை பாதியிலேயே கீழே உழுந்துடுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வரைக்கும் வேறு லெவலில் போயிட்டுருக்காரே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கரெக்டாக போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆ, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ போட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்காரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா இருக்குது சிங்கம் சார், கரெக்டாக போயிருங்க பார்ப்போம். ஐயோ யோ, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் சார் கீழே விழுந்துட்டாருங்க. ஸோ நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாரு. அடுத்ததாக யார் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தலைவன் ஜான் த டான் தான் வந்துட்டுருக்கான். நடையை பார்த்தீங்களா கம்பீரமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வின்னாயிரங்கிற கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வின்னாரானா என்ன அப்படின்ட்டு. சூப்பரான ஒரு வெஹிக்கிள் எடுத்திருக்கானே, இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி போயிடும், அதனால இந்த வண்டி எடுத்திருக்கான் போல். பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டு இருக்கான் பாருங்கள், கீழே விழுகாமல். ஐயோயோ, சொல்லி வாயம் மூடலை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது போகிறதுக்கு. ஸோ பார்த்திங்களா இந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் ஆச்சு, கரெக்டான வண்டியாக பார்த்து நம்ம ஜான் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கான். நம்ம சிங்கம் சார் வந்து பார்த்திங்கன்னா எத்தான முடிவுலாம் எடுத்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் யோசிக்க தெரியாததுனால தோத்துட்டாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜான் யோசிச்சு ஒரு வண்டி எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போகிறதுக்கு. கிட்ட வந்துட்டாங்க ஃபினிஷிங் லைனுக்கு. இன்னும் ஒரு ஜம்ப் தான் போட்டு, இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் தான் இருக்குது. சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் இன்னும் கடைசி ஜம்ப்பில் இருக்கான். இந்த இடத்துல விழுந்துருவான்னு நினைக்கிறேன். நல்ல விலங்க விழுகலை. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வின் பண்ணிட்டான். என்னாலே இதை நம்ப முடியலை. ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் தான். வேறு லெவலில் ஸ்கிட்டு போட்டு இறங்குறான் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம ஜான் வின் பண்ணிட்டான். அடுத்ததாக யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த டீம்லேயும் அதிக அறிவு உள்ள ஒரு ஜீவன் வந்துட்டுருக்கு, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பத்லு. ஸோ காற்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரூஃப்லாம் ஓப்பன் பண்ணி கெத்தாக போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மூடி இருந்தால் அடியாவது படாமல் இருக்கும், பரவாயில்ல ஓப்பன் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட போயிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அப்போ பத்லு வந்து வின் ஆயிடுவான் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மோட்டு பத்லுவில் யாரை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு யார் யாரை பிடிக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்லு வந்து எந்த ஒரு அடியுமே படாமல் செமையாக போயிட்டுருக்கான். ஸோ வேறு லெவல் ஜம்புங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்காங்க. போட்டு இதுலேயுமே எங்கேயுமே படாமல் ஸ்ட்ரெயிட்டாக வின்னிங் பிளேஸ் போயிட்டுருக்கோம். அச்சோ யோ, சரியான அடிங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வண்டி திரும்பிச்சுன்னா நம்ம பத்லு வின்னு. போட்டு வண்டி திரும்பிடுச்சு, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்லுவும் வின் ஆகிட்டாங்க வேறு லெவலு. ஸோ இப்போ ஜான் கிட்டே போயிட்டுருக்கான், அங்கே போயிட்டு அவனும் ஸ்கிட்டு போட்டு இறங்கி நிற்கிறான். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்லுவும் வின் ஆகிட்டாங்க. அடுத்ததாக யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஜட்கா தான் போயிட்டுருக்கிறான். வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவன் மண்டை மாதிரியே ஒரு வண்டி எடுத்திருக்கான். இவனாவது கரெக்டாக போகிறானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜம்பை எடுத்துட்டாங்க வேறு லெவலு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இன்னமும் பண்ணல, மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செமையாக அடிபட்டு காரோடைய கதவுலாம் கலண்டு ஓடிடுச்சு. ஸோ வண்டி என்னங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போகாமல் சுற்றி போயிட்டுருக்குது, எடுத்த முடிவு தப்பாயிருச்சோ? இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா விலங்கலாம் நினைக்கிறேன், பட் வந்து இன்னுமே வந்து கீழே விழுகாமல் கரெக்டாக போயிட்டுருக்கான். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் சார் மட்டும்தான் அங்கே கீழே விழுந்திருக்காரு, மற்ற எல்லாருமே வின் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஜட்காவும் கீழே விழுகிறாரா இல்லை வின்னாராரான்னு பார்ப்போம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்காரு. வின்னிங் செஷனுக்கு வந்துட்டாரு, வின் ஆயிடுவாரா போட்டு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடியும் படாமல் வின்னிங் பிளேஸில் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிட்டாருங்க. ஸோ செம்மையாக போயிட்டு அங்கே ஸ்கிட்டு போட்டு நிற்கிறாரு. ஸோ நம்ம டாக்டர் ஜட்காவுமே வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிட்டாரு. ஸோ வேறு லெவலு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா நம்ம மோட்டு தான். ஸோ மோட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்சா சாப்பிடல, அதனால் அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்குமே மூளை வேலை செய்யாது தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் மோட்டு வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மோட்டு வின் ஆயிடுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொக்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், பட் ஸ்டில் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகேவா? அதனால் பண்ணிக்கோங்க. ஸோ ஐயோயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் திறந்து தப்பிச்சிட்டான். ஸோ வண்டி இங்கேயே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிட்டுருக்கான் வேறு லெவலில். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு மோட்டு எடுத்துருக்க வண்டி வச்சு அங்கே போகிறதுக்கு கஷ்டம்தான் நினைக்கிறேன். பட் வந்து இன்னுமே மோட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். பார்ப்போம் எப்படி போகிறானா, இல்லை எங்கேயே கீழே விழுந்துடுறானா அப்படின்னு. இந்த இடத்துல கதவு திறந்துச்சு, கீழே விழுந்துருப்பான். பட் கரெக்டாக வந்து கதவை மூடி போயிட்டுருக்காங்க. பூட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடுறா போயிடுறா எப்படியாவது போட்டு வேறு லெவலு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கரெக்டாக போயிட்டு லேண்ட் ஆகிட்டாங்க இவனுமே. ஸோ நம்ம மோட்டு எடுத்துகிட்டு வந்த வண்டியை பாருங்கள், பயங்கரமாக அடிபட்டு எல்லா பக்கமும் உடஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம மோட்டு வின் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, மோட்டு வந்து ஒரு வழியாக வின் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கச்ச கச்சா கசிட்டேரா மட்டும் இருக்கான். ஸோ இது வரைக்கும் தோத்துருக்கிறது யார் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தோத்துருக்கிறது நம்ம சிங்கம் சார் மட்டும்தான். ஸோ ஏன் தோத்துட்டாரு அப்படின்னு தெரியல, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் போனதுனால கூட தோத்துருக்கலாம்ல. ஓகே, இப்போ இருக்கிறது கடைசியாக கசிட்டேராம் தான். ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கல் தான் எடுத்திருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் போய் கீழே விழுந்திருப்பான். இதே வேற வண்டியாக இருந்தால் இந்த வண்டினால் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இவன் வந்து வின் பண்ணுறானா இல்லை தோத்துறானா அப்படிங்கிறது தெரியலை. இவன் தான் இருக்கிறதுலே இப்போ கடைசியாக வந்துட்டு இருக்கிறது. எல்லாரையும் பார்த்து ஓரளவு எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கும் அவனுக்குமே. அதனால் சொல்ல முடியாதுங்க, வின் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் வின் ஆகிறானா இல்லை, சொல்ல முடியாது. தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம், நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அவன் வின் பண்ணுறதுக்கு. ஸோ கீழே விழுந்துருவானா, எஜ்ஜில் போயிட்டு இருக்கான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டான். ஸோ நம்ம கசிட்டேராமே வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிட்டான் வேறு லெவலு. ஸோ அப்போ தோத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் சார் மட்டும்தான். ஸோ மற்ற எல்லாருமே வின் ஆகிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை மக்களே.